இந்த அமல் செய்து வந்தோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லிஷானு தாலா நமக்கு 10 நன்மைகள் தருகிறான், 10 பாவங்கள் மன்னித்து விடுகிறான், சொர்க்கத்தில் 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். அதுபோக எல்லா விதமான தீங்குகளை விட்டும், எல்லா விதமான ஷர்ரை விட்டும், ஜின் ஷைத்தான் போன்ற தீங்குகளை விட்டும் அல்லாஹ் ஜல்லிஷானு தாலா எந்த நாளில் அந்த கலிமாக்களை நம் ஓதுவோமோ அந்த நாளில் எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த கலிமாவை 10 முறை யார் ஓதுவார்களோ அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா அந்த மனிதனுடைய 10 பாவங்களை மன்னித்து விடுகிறான், 10 நன்மைகள் அல்லாஹ் எழுதுகிறான், 10 தரஜாக்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்த்துகிறான். அதுபோக இந்த நாளில் இந்த கலிமா காலையில் ஓதப்பட்டதோ அந்த நாளில் அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா அந்த மனிதனுக்கு எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும், குறிப்பாக ஜின் ஷைத்தான் போன்ற தீங்கில் இருந்தும் அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா அந்த மனிதரை பாதுகாக்கிறான். சுபஹானல்லாஹ். அப்போ தினந்தோறும் ஃபஜர் துலகிக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து நாமும் இந்த கலிமாவை ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன கலிமா? லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.